நம்ம வந்து ஆஸ் பர் சிஸ்டம் பிரகாரம் இன்கம் வந்துட்டு கரெக்டாக சம்பாதிக்க முடியும். ஸோ வெஸ்டேஜை பொறுத்தவரையும் பணம் இருக்குங்க, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதுபோல் வெஸ்டேஜுடைய சக்ஸஸ் ஸ்டோரி வந்து சாதாரணமாக இல்லை, இன்னைக்கு பெரிய லெவலில். ஸோ அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் வந்து கம்பெனியோடைய அஃபிஷியல் பேஸ் வெப்சைட்டில் போயிட்டு சக்ஸஸ் ஸ்டோரிஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, இந்த பிஸ்னஸுடைய பொட்டென்ஷியல் என்ன, இந்த பிஸ்னஸில் எவ்வளோ பேர் ஜெயிச்சிருக்காங்க, இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்து இந்த மார்க்கெட்டிங் பிளான் தான். ஸோ சக்ஸஸை பற்றியோ இல்லை கம்பெனியை பற்றியோ நமக்கு வந்து எந்த விதமான டவுட்டும் தேவையில்லை. ஏன்னா 16 வருஷத்தில் இந்த நிறுவனம் ஒரு மிகப்பெரிய ஒரு சரித்திரம் படைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம், அந்தளவு ஒரு மிகப்பெரிய சரித்திரம். ஸோ ஒருத்தர் ரெண்டு பேர் ஜெயிக்கலைங்க, பல லட்சம் பேர் இன்னைக்கு வந்து இந்த பிஸ்னஸ்ல வந்து சக்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் கார் வாங்கினவங்க மட்டும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 5000 பேருக்கு மேலே கார் வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த கார் வாங்கினவங்களுடைய படம் போட்டு அவங்களுடைய சக்சஸ் ஸ்டோரியை சொல்லியிருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அப்படின்னா அது வெஸ்டேஜ் தான். அதை நீங்கள் வந்துட்டு mywestage.com சக்சஸ் ஸ்டோரியில் போய் பார்க்கும்போது தெரியும், ஒருத்தர் ரெண்டு பேரில் 5000 பேருக்கு மேலே இன்றைக்கி கார் வாங்கியிருக்காங்க. ஸோ அதே போல் இன்றைக்கி லக்ஸுரியஸ் கார்ஸ் ஆடி பிஎம்டபிள்யூ ஜாகுவார் அது போல் கார் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய பேர். ஸோ அவங்களுடைய சக்சஸ் ஸ்டோரியை 300 பேருக்கு மேலே லக்ஸுரியஸ் கார்ஸ் வாங்கியிருக்காங்க. உள்ள இன்றைக்கி வருமானம் மாதம் மாதம் 1 லட்சம், 2 லட்சம், 10 லட்சம், 50 லட்சம், 1 கோடி ரூபா வரையும் சம்பாதிக்கிற வரையும் இந்த பிஸ்னஸில் இருக்காங்க. ஸோ இது எல்லாமே எப்படி பாசிபிள் ஆச்சு அப்படின்னா இந்த மார்க்கெட்டிங் பிளான்னால தான் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கும் அதே மார்க்கெட்டிங் பிளான் தான், அதே ப்ராடக்ட்டு தான், சேம் சிஸ்டம், சேம் பிளான், சேம் கம்பெனி. ஸோ எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. இப்போ இங்கே நமக்கு வருமானம் வரணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னாக்கா, இந்த மார்க்கெட்டிங் பிளான் பிரகாரம் நம்ம ஒர்க் பண்ணுறோமா, இந்த மார்க்கெட்டிங் பிளான் பிரகாரம் நம்ம டீமை டெவலப் பண்ணியிருக்கோமா, இதில் மட்டும் நம்ம கவனத்தை செலுத்தினா போதுங்க. நம்ம இங்கே வந்துட்டு பணம் வரல அப்படின்னா சிஸ்டம் பிரகாரம் நம்ம வேலை செஞ்சுருக்கோமா, இந்த மார்க்கெட்டிங் பிளான் பிரகாரம் நம்முடைய டீமை டெவலப் பண்ணியிருக்கோமா. ஸோ இந்த விஷயத்தில் நம்முடைய கவனத்தை செலுத்தினாலே போதும், இங்கே கண்டிப்பாக வந்துட்டு 100% ஜெயிச்சிடலாம். ஏன்னா இங்கே வந்து எல்லாருக்கும் ஒரே விதி, ஒரே சிஸ்டம். இப்போ வெஸ்டேஜுடைய மார்க்கெட்டிங் பிளானை பற்றி முழுமையாக பார்ப்போம். இன்னைக்கு வெஸ்டேஜுடைய மார்க்கெட்டிங் பிளான் வந்து உலகத்திலேயே இருக்கக்கூடிய பிளானில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளான் அப்படின்னு சொன்னா வெஸ்டேஜ் மார்க்கெட்டிங் பிளான். இன்னைக்கு வெஸ்டேஜ் மார்க்கெட்டிங் பிளான் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னாக்கா, மை சக்சஸ் பிளான். நம்ம ஒவ்வொருத்தரையும் ஜெயிக்க வந்திருக்கக்கூடிய ஒரு அருமையான பிளான். இந்த பிளான் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைரக்டா வெஸ்டேஜ் பிளானை மட்டுமே சொல்லிட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இந்த பிளானுக்கும் மற்ற பிளானுக்கும் உள்ள வித்தியாசம் நமக்கு தெரியாது. இந்த பிளானை ஏன் நம்ம அவ்வளோ ஒரு சூப்பர் சொல்றோம் அப்படின்னு தெரியாது. அப்போ இந்த மார்க்கெட்ல என்ன மாதிரியான பிளான் இது இதுக்கு முன்னாடி இருந்தது அப்படின்னு தெரிஞ்சாதான் அதுக்கும் வெஸ்டேஜுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றது நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். இன்னைக்கு நிறைய கம்பெனி வந்து இதுக்கு முன்னாடி நிறைய ஃபெயிலியர் ஆயிருக்கு மார்க்கெட்டில் நிறைய கம்பெனி. ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க பயன்படுத்திய மார்க்கெட்டிங் பிளானுடைய முறை. ஸோ ஒரு பிளான் வந்து பைனரி பிளான் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய கம்பெனிஸ் வந்து இந்த பைனரி பிளான்ல இதுக்கு முன்னாடி வந்திருந்தாங்க. ஸோ இந்த பைனரி பிளான் அப்படின்றது என்னன்னா, பேர் மேட்ச், நம்ம வந்து ரெண்டு லைன் தான் டெவலப் பண்ண முடியும். இந்த ரெண்டு லைன் வந்துட்டு அடுத்த ரெண்டு பேர் ஜாயின் பண்ணி இந்த பேர் கெட் மேட்ச் ஆச்சு அப்படின்னாக்கா நமக்கு கம்பெனி பணம் தருவாங்க. ஸோ அப்போ இங்கே என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம டெவலப் பண்ண வேண்டியது ரெண்டே ரெண்டு லைன் தான். இந்த ரெண்டு லைனில் எத்தனை நம்பர் ஆஃப் டெப்த்துக்கு கம்பெனியால் பணம் கொடுக்க முடியும்? ஸோ அப்போ ஒரு குறிப்பிட்ட லெவல் டெப்த்து வரைந்தால் அவங்களால பணம் கொடுக்க முடியும், அதுக்கு மேலே கொடுக்க முடியாது. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, இந்த பைனரி பிளானில் ஒரு மேக்சிமம் கேப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருப்பாங்க. இந்த மேக்சிமம் கேப்பிங் அப்படின்றது என்னன்னா, ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்திருக்கும். ஒரு சில கம்பெனில் அது 5 லட்சமா இருக்கும், ஒரு சில கம்பெனில் 10 லட்சமா இருக்கும், அது மாறும். சரி ஓகே, 10 லட்சரூபா ஒரு கம்பெனில் மேக்சிமம் கேப்பிங் வச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு பொட்டென்ஷியலான லீடர், நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, உங்கள் டீமை டெவலப் பண்ணி ஒர்க் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்கள் டீமை டெவலப் பண்ணிட்டீங்க. அந்த டீம் வந்துட்டு நல்லா டெப்த்து கீழே போயிருச்சு. ஸோ கீழே ஃபுல் டெப்த்து நல்லா டீமை ஸ்ட்ராங் பண்ண பிறகு நீங்க அந்த மேக்சிமம் கேப்பிங்கான 10 லட்ச ரூபாய ரீச் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்க போய் உங்க உழைப்பை இன்னும் மேற்கொண்டு உங்க டீம்ல ஒர்க் பண்ணா கூட உங்களுடைய வருமானம் 10 லட்ச ரூபாய்க்கு மேல வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? அங்க இல்லை. காரணம் என்னன்னா, அங்க மேக்சிமம் கேப்பிங்ன்றது ஃபிக்ஸ்டு.
சோ நீங்க அத ரீச் பண்ணிட்ட பிறகு நீங்க அதுக்கு மேல கம்பெனிக்கு இந்த கம்பெனிக்காக போய் உங்க டீம்ல வேலை செஞ்சாலும் கூட உங்களுடைய வருமானம் அதுக்கு மேல வராது ரைட். இப்போ ஒரு லீடர் 10 லட்சம் ரூபாய்க்கு மேல மேக்ஸிம் கேப்பிங் வந்துட்டாரு, இதுக்கு மேல போய் வேலை செஞ்சாலும் பணம் வராதுன்னும் போது அவர் வேலை செய்ய விரும்புவாரா? விரும்ப மாட்டார். அப்ப அவர் வேலை செய்யல அப்படின்னா அது யாருக்குங்க லாஸ்? முதல் நஷ்டம் கம்பெனிக்கு ரைட். இப்ப கம்பெனி வேலை செய்யாத ஒருத்தருக்கு காசு கொடுக்கறதுக்கு விரும்புவாங்களா? விரும்ப மாட்டாங்க. அதனாலதான் என்ன நடக்கும் அப்படின்னா ஏதோ ஒரு ரீசனை சொல்லி லீடர்ஸை வெளியே அனுப்புவாங்க. இப்ப நிறைய லீடர்ஸ் உருவாயிட்டாங்க, என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா கம்பெனியே அங்க க்ளோஸ் பண்ணிட்டு வேற பேர்லயோ வேற கம்பெனியும் போய் ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் இதுக்கு முன்னாடி நிறைய கம்பெனி இந்த பைனரி பிளான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்பெனி உள்ள வந்தாங்க. அதிகபட்சமா 3 வருஷம் 5 வருஷம் ஃபீல்டுல இருந்தாங்கனாக்கா பெரிய விஷயம். ஸோ அதுக்குள்ள கம்பெனி நிறைய கம்பெனி க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அதுதான் வந்து பைனரி பிளான்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் ரைட். அடுத்த பிளான் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா மேட்ரிக்ஸ் பிளான். இந்த மேட்ரிக்ஸ் பிளான் அப்படின்றது என்னன்னா ரெண்டு பேர் வேண்டாம், நீங்க 4 வித்து ஜாயின் பண்ணுங்க, நான் 4 டெத் வரையும் பணம் தரேன். ஸோ அகைன் அங்கேயும் வந்து ஒரு மேக்சிமம் ஒரு கேப்பிங் இருக்கு, 4 பேர் தான் ஜாயின் பண்ண முடியும், அதே 4 டெப்த்து தான் தருவாங்க. ஸோ இதுலயே வந்து 6 மேட்ரிக்ஸ் 8 மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான கம்பெனி வந்திருந்தது. அடுத்தது வந்துட்டு யூனி லெவல் பிளான். இந்த யூனி லெவல் பிளான் அப்படின்ற ஒரு பிளான்ல என்ன நடக்கும் அப்படின்னாக்கா நீங்க உங்க வித்து வயசுல எத்தனை பேர் வேணாலும் சேர்க்கலாம், நோ லிமிட். உங்களுடைய டைரக்ட் டவுன்லைன்ல எவ்வளவு பேர் வேணாலும் நீங்க ஜாயின் பண்ணலாம். பட் அதே வந்து டெப்த்ல போக போக உங்களுடைய பர்சன்டேஜ் கம்மியாயிட்டே வரும் ரைட். அப்ப இங்க என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நீங்க வந்து யூனி லெவல் பிளான் பிரகாரம் இப்போ நீங்க ஜாயின் பண்றீங்க ABCDE அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன்ல கீழே 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 ஆளை ஜாயின் பண்ணிருக்கீங்க. இப்போ நமக்கு இந்த பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் இருக்குல்ல, எந்த இடத்துல இந்த அதிகமா வரும்? நம்முடைய ஃபர்ஸ்ட் டெப்த் ஏ கிட்ட இருந்து நமக்கு அதிகமா வரும், கீழே கீழே போக 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 கம்மியாயிட்டே போகும் ரைட். இப்போ ஏ கீழேருந்து 6% வரும், இங்க இருந்து பி கீழேருந்து 5, 4, 3, 2 இப்படிதான் பர்சன்டேஜ் கம்மியாயிட்டே போகும் ஃப்ரெண்ட்ஸ். இங்க நீங்க வந்து ஒரு ஆக்டிவான லீடர், அதே போல உங்க டீம்ல ஏபிசிடி இன்ஆக்டிவ், அவங்க எந்த விதமான பிசினஸும் பண்ணல ரைட். பட் உங்களுக்கு கீழே இ ஜாயின் பண்ணியிருக்காரு 5வது டெப்த்ல, இ வந்து ஒரு ஆக்டிவான லீடர், அவர் வந்து ஒரு 2 லட்சம் BV பண்ணியிருக்காரு. ஸோ இது நடக்கலாம், ஏன்னா நம்ம ஜாயின் பண்ற ஆளுங்களே வேலை செய்வாங்கன்னு நமக்கு தெரியாது. அவங்க 8வது டெப்த்ல வந்தாலும் ஒரு நல்ல பொட்டன்ஷியலான லீடர் வரலாம் ரைட். இப்போ அப்போ இங்க என்னங்க டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க தான் வந்து இக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்றீங்க, நீங்க தான் வந்து இயோட சேர்ந்து ரெகுலரா மீட்டிங் போறீங்க, எல்லா சப்போர்ட்டும் கொடுக்குறீங்க, பிசினஸ் அவருக்காக எடுத்து கொடுக்குறீங்க. பட் உங்களுக்கு இ கிட்ட இருந்து 2% தான் வரும், பட் டி இருக்கார்லவா, டிக்கு இ வந்து ஃபர்ஸ்ட் டெப்த். அப்போ இவருக்கு இங்க இருந்து 6% வரும், பட் ஆனா டி வந்து வீட்டை விட்டு வெளியே வரல, எந்த பிசினஸும் பண்ணல, அவருக்கு 6% போகுது. அவருக்கு நீங்க டியோட சேர்ந்து க்ளோஸா ஒர்க் பண்றவங்களுக்கு 2% தான் வருது. இது ஓகேவா இல்ல ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதனாலதான் யூனி லெவல் பிளானும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே வந்து ட்ரையல் அண்ட் எரர் தான். ஸோ அது எல்லாமே நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு பரிணாம வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். ஒன்னு ட்ரை பண்ணி பார்த்தாங்க, அதுல சரியில்லை, அதுக்கப்புறமா ட்ரை பண்ணாங்க, அது சரியில்லை, அப்படிதான் வந்து இன்னைக்கு வளர்ந்துட்டு இருக்கு. அதனாலதான் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா இந்த நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் துறை இந்தியாவில் 30 வருஷமா ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ பல கம்பெனிகள் வந்து பெரிய லெவல்ல சக்சஸ் பண்ண முடியல, அதுக்கெல்லாம் காரணம் இதுக்கு முன்னாடி அவங்க பயன்படுத்திய மார்க்கெட்டிங் பிளான் தான் ரைட். ஸோ யூனி லெவல் பிளான்ல அதான் டிஸ்அட்வான்டேஜ். இதுக்கு அடுத்த பரிணாம வளர்ச்சி தான் வந்து பிரேக்அவே பிளான். இந்த பிரேக்அவே பிளான் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மேக்சிமம் கம்பெனிஸ் யாரெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து இந்த பிரேக்அவே பிளான்ல தான் இருக்காங்க. உதாரணத்துக்கு ஆம்வே, ஸோ அவங்க எல்லாருமே வந்து இந்த பிரேக்அவே பிளான் தான் ஃபாலோ பண்றாங்க. கிட்டத்தட்ட 50-60 வருஷமா இன்னைக்கு வந்து ஃபீல்டுல இருக்காங்க அப்படின்னா அது பிரேக்அவே பிளான் தான். இந்த பிரேக்அவே பிளான்ல நமக்கு எந்த விதமான லிமிட்டும் இல்லை, வித்து வயசுல நீங்க எத்தனை பேர் வேணாலும் ஜாயின் பண்ணலாம். அதே போல டெப்த்ல போகும் போதும் அது எத்தனை டெப்த் உள்ள போனாலும் நம்மளால இன்கம் எடுக்க முடியும். ஸோ அதுதான் பிரேக்அவே பிளான். திஸ் இஸ் தி ரியல் மல்டி லெவல் மார்க்கெட்டிங். அடுத்த பிளான் தான் வந்து வெஸ்டேஜ் பிளான்.
So na enna sonna na breakaway plan e vandu iniki successfully neriya company follow pannit irukanga. But friends, and the breakaway plan liyum oru sila disadvantage irukku. So and the disadvantage chinna chinna disadvantage anga irundhadhiyum remove panni and the best plan அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்டேஜ் சக்சஸ் பிளான் அதுவும் மை சக்சஸ் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்டேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இன்னைக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளான் டுடே இந்த வேர்ல்டு அப்படின்னாக்கா வெஸ்டேஜுடைய மை சக்சஸ் பிளான். ஸோ அப்போ பிரேக்கேவில் என்ன மாதிரியான டிஸ்அட்வான்டேஜ் இருந்தது, அதை எப்படி வெஸ்டேஜ் ரெக்டிஃபை பண்ணியிருக்காங்க, இது எல்லாமே நம்ம ஸ்லைடு போக போக ஒன் பை ஒன்னாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ வெஸ்டேஜுடைய மார்க்கெட்டிங் பிளான், அவர் பிளான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் பிளான் இஸ் அ ரொபஸ்ட் பிளான் that never let anyone fail in the business la yaar vandu join pannalum fail avarthukku vaipe illa friends chance illa maybe unga success thalli poguma thavara konjam delay aagalam ipo neenga 3 maasala kadaiku vandha 6 maasam aagalam oru sila perukku adu 1 varsham aagalam oru sila perukku 3 varsham kuda aagalam adu thalli poguma thavara fail avarthukku neenga vaipe illa kaaranam enna na idu oru accumulative plan இந்த அக்குமுலேஷன் ஆகிறதுனால உங்க லெவல் எப்பவுமே கீழே வரவே வராது, உங்க லெவல் எப்பவுமே வந்துட்டு ஒரு ஸ்டெப் மேலதான் போகும். அதே போல நீங்க ஒரு லெவல் ரீச் பண்ணிட்டீங்க, ஒரு ஸ்டார் டைரக்டர் கிரவுண்ட் டைரக்டர்ன்ற லெவல் ரீச் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்க லெவல் அதே லெவல்ல தான் இருக்குமே தவிர கீழே வராது. ஸோ அதுதான் இந்த பிசினஸ் இந்த மார்க்கெட்டிங் பிளானை பொறுத்தவரையும் தெர் இஸ் நோ வே டு கெட் ஃபெயிலியர். அண்ட் இந்த பிளானை பயன்படுத்தி இன்னைக்கு நிறைய பேர் அவங்க வாழ்க்கையில அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை மிகப்பெரிய லெவலில் மாத்திருக்காங்க. அவங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான ட்ரீம் எல்லாம் இருக்கோ எல்லா விதமான ட்ரீமுமே வந்து நீங்க அவங்க சக்சஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க வெஸ்டேஜ் பிளான்ல பிவி பிவி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். நீங்க மை சக்சஸ் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கு, இந்த புக்கை நீங்க படிச்சு பார்த்துருந்தீங்க அப்படின்னாக்கா இந்த கம்பெனியோட 9 வகையான வருமானங்கள் என்ன, அந்த வருமானங்கள் நம்ம எடுக்கணும் அப்படின்னாக்க என்ன பண்ணணும் அப்படின்றது அந்த மை சக்சஸ் பிளான் புக்ல கிளீனா எழுதியிருப்பாங்க. ஸோ அதுல பிவிபிவி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். இந்த பிவிபிவி அப்படின்றது என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிவி அப்படின்னா பாயிண்ட் வேல்யூ, பிவி அப்படின்றது பிஸ்னஸ் வால்யூம், ரைட். இந்த பிவிபிவி அப்படின்றது நம்முடைய அதனுடைய அப்சர்வேஷன், பிவிபிவி அப்படின்றது பாயிண்ட் வேல்யூ, பிவி வேல்யூ அப்சர்வேஷன். ஸோ இது எதுக்காக நமக்கு தேவை ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிவி அப்படின்றது நம்முடைய எஃபோர்ட், நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஒரு அளவுகோல் எடுக்கிறதுக்கு தான் இந்த பிவி. உதாரணத்துக்கு இப்போ வெஸ்டேஜில் இது 2020 நம்ம கிட்ட இந்த ப்ராடக்ட் இருக்குன்னு வச்சுக்கோம். இந்த ப்ராடக்டை 2020 நான் ஒருத்தர்கிட்ட போய் பேசி இந்த ப்ராடக்டை ஒருத்தருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி இதை நான் சேல்ஸ் பண்ணுறேன், எனக்கு 10 ரூபா லாபம் வருது. இதே ப்ராடக்ட் 2025 இருக்கும். ஸோ அந்த டைம்லையும் நான் இந்த ப்ராடக்டை ஒருத்தர்கிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணி பேசி இதை ஒரு சேல்ஸ் பண்ணும்போது எனக்கு அதே 10 ரூபா தான் 2025 கிடைச்சதுன்னா சரியாது, நிச்சயமா இல்லை. ஏன்னா அந்த டைம்ல விலைவாசிக்கு ஏற்ற போல நம்ம வருமானமும் அதிகமாகணும். இப்போ நம்ம அதிகமாகணும் வருமானம் அப்படின்னா கம்பெனிக்கு நம்முடைய உழைப்பு என்னன்னு தெரியணும், அந்த உழைப்புக்கு ஏற்ற போல அவங்க பே அவுட் கொடுக்கணும். ஸோ அதுக்கு தான் இந்த பிவிபிவி ரேஷியோ. இப்போ கம்பெனி 2004 ஆரம்பிக்கும் போது இந்தியாவில் பிவிபிவி ரேஷியோ 1:16 அப்படின்னு இருந்தது. 2004 அன்னைக்கு இருந்த விலைவாசி வேற, இன்னைக்கு 2020 இப்போ இருக்கக்கூடிய விலைவாசி வேற, எல்லாமே விலை ஏறி போச்சு. அப்போ டிஸ்ட்ரிபியூட்டருடைய வருமானமும் கம்பெனி அதிகமாக்கணும். இப்போ வருமானம் அதிகமாக்கணும்னா என்ன பண்ணாங்கன்னாக்கா இந்த பிவிபிவி ரேஷியோவை 2018 2016 பதிலாக 1:18 அப்படின்னு மாத்தினாங்க. இப்போ நீங்க 16 ரூபா கொடுத்த இடத்துல 18 ரூபா கொடுத்தாங்க, என்ன ஆகுங்க, வருமானம் அதிகமாகும். அதே தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபியூச்சர்ல, நாளைக்கு இப்போ இருக்கக்கூடிய 18 20 மாறலாம், 22 மாறலாம். ஸோ அப்போ மாறும்போது என்ன ஆகும், நம்முடைய வருமானமும் அதிகமாகும். இப்போ ஆனால் கம்பெனிக்கு என்ன தேவை, நீங்க நம்ம போட்ட உழைப்பு என்ன தேவை. ஸோ அதுக்கு தான் இந்த பிவி, நம்ம போனஸ் பே அவுட் வந்து பிவியை பேஸ் பண்ணி தான் காம்பன்சேஷன் கொடுக்குறாங்க, அதுதான் பிவிபிவி ரேஷியோ, ரைட். இப்போ நம்ம வெஸ்டேஜ் வந்து இந்தியாவில் மட்டும் இல்லை, நம்ம வந்து உலக நாடுகளில் பல நாடுகளில் இருக்கோம், குளோபல் மார்க்கெட்டில் இருக்கோம். இப்போ நம்ம குளோபலாக போகும்போது அந்த நம்ம ப்ராடக்ட் இங்கேருந்து அங்கே போகுது அப்படின்னாக்கா அந்த நாட்டுடைய விலைவாசிக்கு ஏற்றப்பல ப்ராடக்டோடைய ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். இப்போ ப்ரைஸ் அதிகமாக இருக்கும்போது அங்கேயும் போனஸும் அவங்களுக்கு ஏற்றப்பல அதிகமாக கொடுக்கணும், ரைட். ஸோ அதனால தான் இந்தியாவில் இந்த பிவிபிவி ரேஷியோ 1:18. இதே நீங்க டீம் வந்து துபாயிலயோ பஹ்ரைன்லயோ சவுதியிலயோ நம்ம டீம் இருக்கு அப்படின்னா
அங்க வரக்கூடிய பிவிபி ரேஷியோ 1:28 ரைட். பட் நம்ம லெவல் குவாலிஃபிகேஷனுக்கு நீங்க டீம் எந்த கண்ட்ரில வேணாலும் வச்சிருக்கலாம், எங்க வேணாலும் உங்க நெட்வொர்க் இருக்கலாம். ஸோ எல்லாருமே குவாலிஃபை பண்ணணும், அவங்க லெவல் குவாலிஃபை பண்ணணும்னா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது பிவி, சேம் பிவி ஆல் ஓவர் த வேர்ல்ட் ரைட். அண்ட் போனஸ் வந்து பிவியை பேஸ் பண்ணி ரைட். இப்போ 5%-10% வரும் நம்ம வந்து மினிமம் 20 PV மாசம் மாசம் நம்ம செல்ஃப் பிவி பண்ணணும். அப்போ செல்ஃப் பிவி பண்ணும்போது தான் கம்பெனி நம்முடைய போனஸை ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம அந்த செல்ஃப் பிவி பண்ணலை அப்படின்னாக்கா போனஸ் எங்கேயும் போகாது ஃப்ரெண்ட்ஸ். உங்க போனஸ் உங்க அக்கௌண்ட்லயே இருக்கும், ஆனா கம்பெனி அந்த மாசம் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, அது ஹோல்டில் இருக்கும். நீங்க எப்ப செல்பிவி பண்றீங்களோ அப்போ அந்த அக்குமுலேட் பண்ணிருந்த போனஸ் எல்லாமே சேர்த்து நமக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. 11% நம்ம ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா 11%-க்கு மேல 40% மாசம் மாசம் செல்பிவி பண்ணும். இதுதான் மினிமம் குவாலிஃபிகேஷன் ஃபார் போனஸ் பே அவுட். நம்ம போனஸை ரிலீஸ் பண்றதுக்கு இது மினிமம் பே அவுட் ரைட். இப்போ நம்ம பே அவுட் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா 60% பிவி. ஸோ நம்ம வாங்கக்கூடிய பொருளில் இருந்து 60% பிவியா கம்பெனி கொடுக்குறாங்க. அந்த பிவியிலிருந்து 60% நமக்கு பே அவுட்டா கம்பெனி கொடுக்குறாங்க ரைட். ஸோ வெஸ்டேஜ் பொறுத்தவரை நமக்கு 9 வகையான வருமான வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் வருமானம் சேவிங் அண்ட் கன்செப்ஷன், அண்ட் பொருளை வாங்கி நம்ம கன்சியூம் பண்ண முடிய வருது, அது அக்குமுலேட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் போனஸ், பிரான்ச் டைரக்ட் போனஸ், பிசினஸ் பில்டிங் போனஸ், லீடர்ஷிப் போனஸ், டிராவல் ஃபண்ட், கார் ஃபண்ட், ஹவுஸ் ஃபண்ட், எலைட் கிளப் போனஸ். இந்த அக்குமுலேட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் போனஸ் வந்து எலைட் கிளப் போனஸ் வரையும் 60% பே அவுட். இந்த பிரான்ச் டைரக்டர் போனஸ் வந்து எலைட் கிளப் போனஸ் வரையும் 49% ராயல்டி வருமானம். ஃப்ரெண்ட்ஸ், முதல் வருமானம் சேவிங் அண்ட் கன்செப்ஷன், அது வந்து நம்ம எம்ஆர்பிக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ்க்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசம். இது ப்ராஃபிட், சேவிங் அண்ட் கன்செப்ஷன் அப்படின்றது 10%-20% கம்பெனி ப்ராஃபிட் தான் சொல்றாங்க தவிர டிஸ்கவுண்ட் இல்லை. ஸோ என்ன வித்தியாசங்க டிஸ்கவுண்ட்டுக்கும் ப்ராஃபிட்டுக்கும்? டிஸ்கவுண்ட் அப்படின்றது ஒரு 100 ரூபா மதிப்புள்ள பொருளை நம்ம 20% டிஸ்கவுண்ட்ல வாங்கணும் அப்படின்னாக்கா நமக்கு 20 ரூபா கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா 80 ரூபா மதிப்புள்ள ஒரு பொருளை நம்ம வாங்குறோம், அதை 20% ப்ராஃபிட் வச்சு சேல்ஸ் பண்றோம் அப்படின்னாக்கா 16 ரூபா கிடைக்கும். இப்போ கம்பெனி சொல்லக்கூடிய வாக்கியம் என்ன அப்படின்னா ப்ராஃபிட். இப்போ டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா எந்த ப்ராடக்ட்டுக்குமே 20% டிஸ்கவுண்ட் கம்பெனி கொடுக்கல. நீங்க டிஸ்ட்ரிபியூட்டர் ரேட்ல வாங்கக்கூடிய ப்ராடக்டை நம்ம 20% ப்ராஃபிட்ல வச்சு சேல்ஸ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து எம்ஆர்பிக்கும் டிபிக்கும் உள்ள வித்தியாசம். இட்ஸ் அ ப்ராஃபிட் ரைட். அடுத்த இன்கம் வந்து அக்குமுலேட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் போனஸ். இந்த அக்குமுலேட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் போனஸ் அப்படின்றது நம்ம ஒவ்வொரு முறை பாயிண்ட் பொருள் வாங்கும் போதும் நமக்கு பாயிண்ட் ஆட் ஆகிட்டே இருக்கும். 1 பாயிண்ட்லேருந்து 599.5%, 600 2399.8%, 2004 5410%, 5500 மேலே 11%. இந்த 11% நம்ம ரீச் பண்ணுறதுக்கு நமக்கு ஏதாவது டார்கெட் இருக்கா, நமக்கு ஏதாவது டைம் லிமிட் இருக்கேன்னா அப்படி எதுவுமே இல்லை. நம்ம மாதம் மாதம் பண்ணக்கூடிய பாயிண்ட் வந்து நமக்கு அக்குமுலேட் ஆகிட்டு நம்ம அந்த லெவலை ரீச் பண்ணலாம். உதாரணத்துக்கு 2000 பாயிண்டா 3 மாசத்துல வரலாம், இல்லை 6 மாசம், 10 மாசம், எப்படி வேணாலும் நம்ம இந்த பாயிண்ட்டை ரீச் பண்ணலாம் ரைட். ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் அப்படின்றது சராசரியா 30 ரூபாயிலிருந்து 32 ரூபாய்க்குள்ள ஒரு பாயிண்ட் கிடைக்கும் ஆவரேஜ். நம்ம ஹெல்த் கேர் ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னாக்கா 60% நமக்கு வந்து பிவி. இதே நீங்க பர்சனல் கேர் ப்ராடக்ட் வாங்குறோம் அப்படின்னாக்கா 50%-55% பிவி. சப்போ நம்ம வந்து ஆவரேஜா பர்சனல் கேர் ப்ராடக்ட்ல மட்டுமே டார்கெட் பண்ணி வாங்குறோம் அப்படின்னா இந்த பிவி வந்து ஒரு பிவிக்கு கிட்டத்தட்ட 32 ரூபாயிலிருந்து ஒரு 35 ரூபாய்க்குள்ள வரும். இதே ஹெல்த் கேர் ப்ராடக்ட் வாங்குறோம்னாக்கா ஒரு பிவி வந்து 30 ரூபாய்க்கே வந்துடும். ஸோ ஆவரேஜா வந்து 32 ரூபாய்க்கு ஒரு பிவி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம் ரைட். இப்போ அதே நீங்க வந்து ஒரே மாசத்துல 282 பாயிண்ட் நம்ம பண்றோம் அப்படின்னா கம்பெனி நம்மளை டைரக்டா ஃபாஸ்ட் ட்ராக் 8% அப்படின்ற லெவல் கொண்டு வந்துருவாங்க. அண்ட் ஒரு 800 ரூபீஸ் மதிப்புள்ள ப்ராடக்ட்டும் நம்ம கம்பெனில இருந்து கிஃப்டா கொடுக்குறாங்க ரைட். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபாஸ்ட் அட் 8% அச்சீவ் பண்றதுக்கு இப்போ உதாரணத்துக்கு உங்க குழுவில் நீங்க ஜாயின் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு கீழே ஏ பி சி டி இருக்காரு. இப்போ டி வந்து 282 PV பண்ணிட்டாரு. இதுக்கு மேல இருக்கக்கூடிய சி 30 பாயிண்ட், இவங்க எல்லாருமே 30 பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 282 பாயிண்ட் இங்கே 312வது, இந்த 312 350வது, இது எல்லாருக்குமே அக்குமுலேட் ஆகுது.
பட் இப்போ கம்பெனி கொடுக்கக்கூடிய அந்த 800 ரூபீஸ் கிஃப்ட் ப்ராடக்ட் இருக்குல்ல, இது யாருக்கு கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ்? இவர் தான் 282 பிவி பண்ணியிருக்காரு. இதே 282 பிவி பண்ணதுனால இந்த பாயிண்ட் அக்குமுலேட் ஆகிறதுனால இவங்க எல்லாருமே 8% வந்துருவாங்க, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. பட் ஆனால் இதே கிஃப்ட் ப்ராடக்டை எல்லாருக்கும் கொடுக்க முடியுமா கம்பெனியில்? இவர் ஒரு 282 பாயிண்ட் பண்ணதுனால இவருக்கு ஒரு 800 ரூபா, இவருக்கு ஒரு 800 ரூபா எல்லாரும் கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக கொடுக்க முடியாது. ஸோ அப்போ இங்க இவருக்கு தான் அந்த கிஃப்ட் ப்ராடக்ட் கிடைக்கும், ரைட்? இப்போ ஆனா நீங்களும் இதே மாசத்துல ஒரே மாசத்துல தான் ஜாயின் பண்ணிருக்கீங்க. இப்ப எனக்கும் இந்த கிஃப்ட் ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்ன பண்ணணும்னா, இந்த லைன் தவிர்த்து யார் ஒருத்தர் 282 பாயிண்ட் பண்ணியிருக்காரோ அந்த லைன் தவிர்த்து உங்களுடைய அதர் லைன் மூலமா, சரி உதாரணத்துக்கு இப்ப ஏ வந்து 282 பாயிண்ட் பண்ணியிருக்காரு, இந்த லைன் இல்லாம நீங்க டெவலப் பண்ணக்கூடிய ரெண்டாவது மூணாவது லைன் இருக்குல்ல, அந்த லைன் சப்போர்ட்டோட பிளஸ் உங்களுடைய பர்சனல் பாயிண்ட் சேர்த்து நீங்க 282 பாயிண்ட் பண்ணீங்க அப்படின்னாக்கா, அப்போ உங்களுக்கும் அந்த கிஃப்ட் ப்ராடக்ட் கிடைக்கும், கீழே உங்க கீழே டெவலப்மெண்ட் டவுன் லைனுக்கும் கிஃப்ட் ப்ராடக்ட் கிடைக்கும், ரைட்? ஸோ இதுதான் இந்த செனாரியோ பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இப்போ சி வந்து இங்க 282 பண்ணியிருக்காரு, சிக்கு மேல பி இருக்காரு. இப்போ பிக்கும் ஃபர்ஸ்ட் எய்ட் கிஃப்ட் ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவருடைய செல்பிவி 100, அவர் ஒரு 2 லைன் டெவலப் பண்ணியிருக்காரு, அது மூலமா 100 பிவி அப்படின் போது 300 ஆயிடுச்சு. ஸோ அப்போ குமுலேட்டிவ் 582 பாயிண்ட் இப்போ இதுல இவரும் கிடைக்கும். இப்போ இது நீங்க உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்களும் அதே போல என்ன பண்றீங்க, செல்பிவி 100 பண்ணிருக்கீங்க, உங்களுடைய அதர் லைனை டெவலப் பண்ணும்போது உங்களுக்கும் கிடைக்கும். ஸோ இது வந்து ஃபாஸ்டட் கிஃப்ட் ப்ராடக்டுக்காக கால்குலேஷன். நவ் வெஸ்டேஜ்ல இன்னொரு பெனிஃபிட் இருக்கு, அது வந்து சூப்பர் ஃபாஸ்டாட் 8%. இந்த சூப்பர் ஃபாஸ்டாட் 8% என்னன்னா, உங்களுடைய டைரக்ட் டவுன்லைன், டைரக்ட் டவுன்லைன்றது நீங்க டைரக்டா உங்களுடைய இமிடியட் டவுன்லைன்ஸ் இருக்காங்களவா, அதுல 3 பேர் ஒரே மாசத்துல 282 பாயிண்ட் பண்ணி சாம்பியன் 282 பண்ணி ஃபாஸ்டாட் 8% பண்ணாங்கன்னா, மேல இருக்கக்கூடிய அப்ளைனுக்கு ஒரு 1000 ரூபா மதிப்புள்ள பொருள் அந்த மாசமே ஃப்ரீயா கிடைக்கும். ஸோ இது வந்து சூப்பர் ஃபாஸ்டாட் 8%, ரைட்? அடுத்தது ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பிரவுன்ஸ் டைரக்டர். இந்த ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பிரவுன்ஸ் டைரக்டர் அப்படின்றது, நம்ம நார்மலா பிரவுன்ஸ் டைரக்டர் பொசிஷன் ரீச் ஆகணும் அப்படின்னாக்கா 5500 பாயிண்ட் தேவைப்படும். பட் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரே மாசத்துல 4500 பாயிண்ட் பண்றோம் அப்படின்னா, சிங்கிள் மந்த்ல நம்ம டைரக்டா வந்துட்டு ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பிரவுன்ஸ் டைரக்டர் அப்படின்ற ஒரு லெவலுக்கு கம்பெனி நம்மள ப்ரமோட் பண்ணிடுவாங்க, ரைட்? இப்போ இந்த ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பிரவுன்ஸ் டைரக்டர் 4500 பாயிண்ட் அப்படின்னா, நமக்கு குழுல கிட்டத்தட்ட ஒரு 16 பேரை ஒரு 282 பாயிண்ட் பண்ண வச்சோம் அப்படின்னாலே, நம்மள டைரக்டா என்ன பண்றோம்னா ஃபாஸ்ட் ஸ்டார்ட் அப்படின்ற ஒரு ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பிரவுன்ஸ்ன்ற லெவலுக்கு நம்ம ரீச் ஆயிடுவோம், ரைட்? இப்போ இந்த 4582 பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னா, மிக நான் ரூபாய் மதிப்புல ஒரு பிவி வந்து 32 ரூபான்னு சொன்னேன். அப்போ 4500 32 அப்படின்னாக்கா 144000 ரூபா பிஸ்னஸ் டீம்ல நடந்தாலே ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பிரவுன்ஸ் டைரக்டர் அப்படின்ற லெவல் நம்ம ரீச் ஆயிடலாம். அதுவும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாசம் ஸ்பெஷலி ஃபார் டிசம்பர் மந்த் கம்பெனி ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க, அது என்னன்னா டபுள் பிவி ஆஃபர். இந்த டபுள் பிவி ஆஃபர்ல ஒருத்தர் ஜாயின் பண்ணும் போதே 100 பாயிண்ட் பண்றாரு அப்படின்னா, அவருக்கு ஒரு 100 பாயிண்ட் கம்பெனி ஃப்ரீயா கொடுக்கும். அப்போ 4500 பண்ணா ஃபாஸ்ட் பிரான்ஸ், இந்த 4500 பாதியாகனீங்க அப்படின்னாக்கா 2200 2250. சப்போ எத்தனை பேருங்க, ஒரு 23 பேர் 100 பாயிண்ட்ல ஜாயின் பண்ணாலே நமக்கு என்ன ஆகும்னா, அப்படியே 2300 பாயிண்ட் வருது. அப்போ 2300 பாயிண்ட் கம்பெனி ஃப்ரீயா கொடுக்குது அப்படின்னாக்கா, நீங்க 23 பேர் 100 பாயிண்ட்ல ஜாயின் பண்ணாலே இந்த மாசம் பிரவுன்ஸ் டைரக்டர்ன்ற லெவல் குவாலிஃபை பண்ணிடலாம் இந்த டபுள் பிவி ஆஃபர்ல. ஸோ இந்த மாசம் ஒரு அருமையான வாய்ப்பு லெவல் அப்கிரேட் பண்ணி அடுத்த லெவல் போறதுக்கு, ரைட்? இப்போ நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பெரிய டவுட் என்னன்னா, புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கு முக்கியமா எங்கிட்ட சார் நிறைய பேர் இருக்காங்க, நான் எப்படி ஜாயின் பண்றது அவங்கள, என்னுடைய டைரக்டா எல்லாரையும் ஜாயின் பண்ணிடுவா, இல்ல வித் வயசுல ஜாயின் பண்ணல டெத் வயசுல 1 by 1 ஜாயின் பண்ணுவா, எது சரியான ஜாயினிங் மெத்தட் அப்படின்றது நிறைய பேர் இருக்கக்கூடிய டவுட். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா, டெப்த் வயசுல கீழே ஒருத்தருக்கு கீழே டீமை டெவலப் பண்ணியிருக்கேன். 100 பிவி எல்லாருமே பண்றாங்க, ABCDEF. இப்போ எஃப் 100 பிவி பண்ணியிருக்காரு, அவர் 5% இருக்கிறாரு, எஃப் உடைய பாயிண்ட் இக்கு அக்குமுலேட் ஆகும், 200 குரூப் பிவி,
மேலக்கிறவருக்கு 300, அதுக்கு மேல சிக்கு 400, பிக்கு 500, ஏக்கு 600, அது உங்களுக்கு வரும்போது 700 பாயிண்ட். சோ 700 குரூப் பிவியா வந்திருக்கு 700. இந்த 700 உடைய 8% 56 பாயிண்ட். 700 ஆஃப் 8% 56 பாயிண்ட். இப்போ இந்த 56 பாயிண்ட் நம்ம வந்து பாயிண்டா எடுத்துறோம். இந்த ஏன்னா எல்லா நீங்க எந்த நாட்ல வேணாலும் பிசினஸ் வச்சிருக்கலாம், நமக்கு கணக்கு இப்படிதான் வரும். 8%க்கு பாயிண்ட் எடுத்துட்டாங்க. இந்த பாயிண்ட நம்ம இந்தியாவில் பிசினஸ் பண்றோம்னா 18 மல்டிபை பண்ணணும், பெருக்கணும். இதே நீங்க வந்து துபாயிலயோ பஹ்ரைன்லயோ உங்க டீம் இருக்குன்னா அதை 28 மல்டிபிளிகேஷன் பண்ணணும். ஏன்னா அங்க பிவிபிவி ரேஷியோ 1:28, நம்முடைய பிவிபிவி ரேஷியோ 1:18. ஏன்னா நம்ம போனஸ் வந்து பிவியை பேஸ் பண்ணி தான் வருது. இப்போ வந்திருக்கக்கூடிய பாயிண்ட அப்ப இங்க இருக்கக்கூடிய பிவிபிவி ரேஷியோவில் பண்ணும்போது, அதான் 18 நம்ம மல்டிபிளிகேஷன் பண்ணும்போது 1008 ரூபா. என்னுடைய கொஸ்டின் என்னன்னா, இந்த 1008 ரூபா உங்களுக்கு மட்டுமா இல்லை உங்களுடைய குழுவுக்கா? புதுசா வந்திருக்கவங்க யாராவது கூட ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ இந்த 56 பாயிண்ட் எடுத்து இந்த 1008 ரூபா எனக்கு மட்டுமேன்னு சொல்றவங்க யாராவது இருக்கீங்களா இதுல? ஸோ இப்போ இந்த 1008 பிவி அப்படின்றது குரூப் பிவி ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு மட்டும் கிடையாது. ஏன்னா இந்த 700 பாயிண்ட் ஜிபிவி குரூப் பிவி. இப்போ இந்த 700 8% 56 பாயிண்ட், இந்த 56 பாயிண்ட்டுக்கு தான் 18 நம்ம பெருக்கும் போது 1008 ரூபா வந்திருக்கு. இப்போ இந்த 1008 ரூபான்றது நம்முடைய டீமோட வருமானம் தவிர உங்களுடைய வருமானம் இல்லை, ரைட்? இப்போ டீமுக்கு வந்திருக்கக்கூடிய வருமானத்தை நம்ம டீமுக்கு பிரித்து கொடுத்துட்டு மீதி இருக்கக்கூடியது நமக்கு எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும். உங்களுக்கு கீழே ஏ இருக்காரு, ஏவுடைய ஜிபிவி வந்து 600, 600 ஆஃப் 8% 48 பாயிண்ட், ரைட்? இப்போ மொத்தம் வந்தது 56 56 மைனஸ் 48 8 பாயிண்ட்ன்றது உங்களுக்கு வரும். இப்போ ஏ வந்துட்டு 48 பாயிண்ட், இது வந்து ஏவுடைய பாயிண்ட்ல ஏ டீமோட பாயிண்ட். இப்போ ஏ டீமுக்கு கீழே வந்துட்டு பி இருக்காரு, பி வந்து 500 பாயிண்ட்ல இருக்காரு. இப்போ 500 ஆஃப் 5% எவ்வளவு வருதுங்க? 25 பாயிண்ட் வரும். அப்போ 48 மைனஸ் 25 23 பாயிண்ட். இப்போ இந்த 23 பாயிண்ட்டு ஏக்கு போகும். அகைன் மற்றவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5% இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்துட்டு 5% 5.5 பாயிண்ட் ஈச், எல்லாருக்குமே 5.5 பாயிண்ட் போயிடும். இப்போ உங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் வரலாம், சார் நானும் வந்து 8% தான் இருக்கேன், என்னுடைய டவுன்லைன் ஏவும் வந்து 8% தாங்கிறாரு, பட் அவருக்கு ஏக்கு வந்து 23 பாயிண்ட் போயிருக்கு. அப்போ 23×18 414 ரூபா ஏவுடைய வருமானமாக இருக்கு. பட் என்னுடைய வருமானம் 8 பாயிண்ட் அப்படின்னா 144 ரூபா தான் என்னுடைய வருமானமா இருக்கே, சந்தேகம் வருதுங்களா? இது நார்மலா எல்லாருக்குமே வரதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பர்ஃபார்மன்ஸ் போனஸ். இந்த பர்ஃபார்மன்ஸ் போனஸ் அப்படின்றது கேப் கமிஷன், நமக்கும் நம்ம டவுன்லைனுக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ நீங்க என்ன லெவல்ல இருக்கீங்க? 8%. உங்க டவுன்லைன் ஏ என்ன லெவல்ல இருக்காரு? 8%. 8 - 8 ஜீரோ. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு உங்கள் லெவலும் உங்கள் டவுன்லைன் லெவலும் சேமாக இருக்கும்போது அந்த லைன்ல இருந்து உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் வராது. அதனால இங்கே நீங்கள் என்ன பிவி செல் பிவி பண்ணீங்களோ அதுக்கான 8% தான் வந்து 8%. 100க்கு 8% உங்களுக்கு கிடைச்சிரும். பட் ஏவை பொறுத்த வரையும் ஏ 8% இருக்கிறாரு, ஏக்கு கீழே இருக்கக்கூடிய பி 5% இருக்கிறாரு, 8 - 5 = 3. ஸோ அப்போ ஏக்கு என்ன ஆகுனா, அவரு பண்ண 100 பிவிக்கு 8% பிளஸ் இந்த 500 பிவிக்கு இந்த கேப் டிஃபரன்ஸ் 8 - 5 = 3. அப்போ அந்த 500 பிவிக்கு 3% ஏக்கு கிடைக்குது. அதனால தான் ஏவுடைய போனஸ் 414 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு சில டைம்ல நீங்களே கூட ஏக்கு கீழே உங்களுக்கு கீழே ஏ பி சி டி எல்லாருமே நீங்க தான் ஜாயின் பண்ணிருக்கலாம், ஒருத்தருக்கு ஒரு சில டைம்ல நீங்க தான் உங்க பாக்கெட்ல இருந்து கூட பணம் போட்டு அவங்களுக்காக பொருளை கூட வாங்கி கொடுத்துருக்கலாம். பட் ஃப்ரெண்ட்ஸ், கம்பெனிக்கு சிஸ்டம் தெரியாது, யாரு கீழே யாரு ஜாயின் பண்ணான்னு தெரியாது. ஸோ இப்படிதான் பர்ஃபார்மன்ஸ் போனஸ் ஒர்க் ஆகும். பர்ஃபார்மன்ஸ் போனஸ் அப்படின்றது கேப் கமிஷன், நமக்கும் நம்ம டவுன்லைனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கேப் தான் நம்முடைய பர்ஃபார்மன்ஸ் போனஸ், ரைட்? இப்போ இதே டீமை நான் வந்து வித் வயசுல ஜாயின் பண்றேன்,
ஏபிசிடிஇஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு வித் வைஸ்ல ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ நமக்கு எப்படி போனஸ் இங்கே வருதுன்னு பார்ப்போம். இப்போ எல்லாருமே வந்து 100 பிவி பண்ணியிருக்காங்க, எல்லாருமே 5 சதவீதத்தில் இருக்கிறாங்க. இப்போ நீங்க வந்து 8 சதவீதத்தில் 700 பாயிண்ட் வந்திருக்கு உங்களுக்கு, நீங்க 8 சதவீதத்தில் இருக்கிறீங்க. 700 ஆஃப் 8% 56 பாயிண்ட். ஸோ இவங்க எல்லாருக்கும் வந்து நீங்க 5 பாயிண்ட் நம்ம கொடுத்து கம்பெனி கொடுத்தாச்சு. சப்போ 56ல 30 பாயிண்ட் டீம் கொடுத்துட்டோம்னாக்கா 26 பாயிண்ட் இப்போ உங்களுடைய பாயிண்ட். இப்போ 26 பாயிண்ட் அப்படின்னாக்கா அதை 18 பெருக்கும்போது 468 ரூபா இப்போ உங்களுடைய போனஸ். இதை பார்க்கும்போது எதுங்க பெஸ்டா தெரியுது? கீழே சேர்க்கறது பெஸ்டா தெரியுதா, இல்லை வித்துல சேர்க்கறது பெஸ்டா தெரியுதா? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை மட்டும் பார்க்கும்போது வித்துன்னு தோணும், பட் வெஸ்டேஜ்ல மொத்தம் 9 வகையான வருமானம் இருக்கு. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இப்போதான் முதல் வகையான வருமானம், பர்ஃபார்மன்ஸ் போனஸ். ஸோ இந்த ஒன்றை மட்டுமே பார்த்து முடிவு பண்ணக்கூடாது. இந்த மொத்த போனஸையும் பார்த்த பிறகு நம்ம முடிவு பண்ணலாம், வித்துல சேர்க்கலாமா இல்லை டெப்த்ல சேர்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்? ஸோ அதுக்கு மீட்டிங் முடியிற வரையும், எண்ட் ஆஃப் த மீட்டிங் வரையும் நம்ம பொறுமையாக இருந்து பார்த்தோம்னா தான் விச் இஸ் த பெஸ்ட் வே, கீழே ஒருத்தரோட கீழே சேர்க்கலாமா இல்லை வித்துல சேர்க்கறதான்றது நமக்கு புரியும், ரைட்? இப்போ இதே பெர்ஃபார்மன்ஸ் போனஸ்ல நமக்கு கீழே ஏ டீம் 300 பாயிண்ட் பண்றாங்க, பி வந்து 1500 பாயிண்ட் பண்ணியிருக்காரு, சி வந்து 2500 பண்ணியிருக்காரு, டி வந்து 2200 பண்ணியிருக்காரு, இ வந்து 4000 பண்ணியிருக்காரு 10%, இவர் வந்துட்டு எஃப் வந்துட்டு 5000 பாயிண்ட் பண்ணியிருக்காரு 10% இருக்கிறாங்க. மொத்தம் வந்து 15000 ஜிபிவி குரூப் பிவி, நீங்க 11% இருக்கீங்க, ரைட்? இப்போ கேப் கமிஷன் அப்படின்னு சொன்ன, இப்போ 11% நீங்க இருக்கீங்க, உங்க கீழே இருக்கக்கூடிய ஏ என்ன லெவல்ல இருக்காரு, 5% இருக்கிறாரு. அப்போ 11-5 6%. இப்போ ஏ கிட்ட இருந்து இந்த 300 பிவிக்கு உங்களுக்கு 6-6% கிடைக்கும். அப்போ நம்மளே ஈஸியாக கனெக்ட் பண்ணிடலாம், நம்ம லெவல் என்ன, நம்ம டவுன்லைன் லெவல் என்ன, அப்போ எவ்வளோ நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பி டீம், பிக்கு கீழே டீம் இருக்கும், ஸோ அவங்க மொத்த பேருமா சேர்ந்து 1500 பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, ஆனால் பி டீமுடைய லெவல் 8%. நீங்க 11 இருக்கீங்க, 11-8 3. இப்போ இந்த 1500 பிவிக்கு உங்களுக்கு 3% கிடைக்கும், 45 பாயிண்ட். இப்போ இங்க 8 8, இவரும் வந்து 10 இருக்கிறாரு. இப்போ 4000க்கு இப்போ நீங்க 11-10 1% தான் இங்க கிடைக்கும். என்னங்க உங்களுக்கு இ கிட்ட இருந்து எவ்வளோ, 11-10 4000 பாயிண்ட்டுக்கு 1% 40 பாயிண்ட். இங்கேயும் உங்களுக்கு 1% தான், 5000க்கு 1% 50 பாயிண்ட். மொத்தம் 279 பாயிண்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இந்த 279 18 பேருக்கும்போது 5022 ரூபா உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் போனஸ். இப்போ அதிகபட்சமான பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் 11%, நீங்க 11 இருக்கீங்க. இப்போ உங்க டவுன்லைன் எஃப் 10 இருக்கிறாரு, அடுத்த மாசம் இவர் 11 வருவாரா? வந்துருவார். இப்போ இவரு 11 வந்த பிறகு உங்களுடைய லெவல் என்ன? நீங்களும் 11 தான், ஏன்னா நம்ம கிட்ட 12-13 எல்லாம் இல்லை, 11 தான் மேக்சிமம். இப்போ நீங்களும் 11, உங்க டவுன்லைனும் 11 அப்படின்னா 11-11 என்ன ஆகுங்க, 0. அப்போ பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் வருமா? வராது. அப்போ உங்க டவுன்லைன் டீம்ல 5000 இல்ல 10000 100000 பிவி கூட இங்க இருந்து இவங்க பண்ணலாம். இப்போ பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் நமக்கு வருமா? வராது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் புரிதல் வேண்டும். இப்போ இந்த பெர்ஃபார்மன்ஸ் போனஸ்ன்றது ஒரு நாள்ல ஒரு நாள் ஸ்டாப் ஆயிடும். ஸோ த பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் இஸ் த கேப் கமிஷன், நமக்கும் நம்ம டவுன்லைன் டீமுக்கும் உள்ளது. ஸோ அப்போ இந்த பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு லீடர்ஸ் உடைய போனஸ் எல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் போனஸ் ராஜன் சாருடைய பர்ஃபார்மன்ஸ் போனஸ் 200 ரூபா 300 ரூபா இருக்கும். இப்போ எல்லா பெரிய இன்னைக்கு 25 லட்சம் ரூபா வருமானம் வருதுன்னா ராயல்டி வருமானத்துலேருந்து தான் வருது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இன்னைக்கு கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பர்ஃபார்மன்ஸ் போனஸ் ஸ்டாப் ஆகுது பார்த்தீங்கன்னா இங்கிருந்து நமக்கு ராயல்டி விதமான வருமானம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க நார்மலாக, ரைட்? ஸோ இப்போ நமக்கு நல்லாவே தெரியும், நம்ம டவுன்லைன் 11% வந்துட்டாருனா நமக்கு பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் ஸ்டாப் ஆகிடும் தெரியும். பட் இருந்தாலும் நம்ம டவுன்லைன் கூட போய் ஒர்க் பண்ணி அவங்கள ப்ரௌன்ஸாக கொண்டு வரோம், அங்கிருந்து தான் நமக்கு ராயல்டி வருமானம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வைஸாக சூஸ் பண்ணுங்க, நீங்களே டிசைட் பண்ணுங்க. எப்படின்னா இப்போ நம்முடைய கோல் என்ன அப்படின்னாக்கா இது வந்து ஒரு டீம் எஃபோர்ட். இந்த பிஸ்னஸை பொறுத்தவரை நம்ம ஒரு டீம் எஃபோர்ட்டாக வேலை செய்யும் போது தான் எல்லாருமே சேர்ந்து நம்ம சம்பாதிக்க முடியும். இப்போ டீமாக சேர்க்கணும் அப்படின்னா உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் சொந்தக்காரங்க இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்கள தனித்தனியாக சேர்க்காம 1-1 ஒருத்தருக்கீடு ஒருத்தருக்கீடாக சேர்த்து ஒரு குழுவாக வச்சுக்கணும். அதே உங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க,
இந்த ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேர் இருக்கீங்க அப்படின்னாக்கா அவங்கள நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு டீமா ஜாயின் பண்ணலாம். சரி, உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு மூணு பேர் ஃப்ரெண்டு, ஸோ நீங்க ஒருத்தர் எங்கேயும் இன்னொருத்தர் எங்கேயும் போட்டுறீங்க. இப்போ மூணாவது ஆள் இவரும் போய் கேட்கறாரு இவரும் போய் கேட்கறாருன்னா இவர் யார்கிட்ட வந்து ஜாயின் பண்ணுவாரு? ஸோ அந்த பிரச்சனைக்காக நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் நீங்க சேர்க்கறீங்க, ரெண்டாவது ஃப்ரெண்ட் நீங்க சேர்க்கறீங்க, மூணாவது ஃப்ரெண்ட் நீங்க சேர்க்கறீங்கன்னா இப்போ மூணு பேருமே ஒரு டீமா வேலை செய்வாங்க. ஸோ இதை வந்து நீங்க ஜெனியூனா டிசைட் பண்ணி எப்படி சேர்க்கணும். ஒரு ரிலேட்டிவ் சேர்க்கிறோன்னா ஒருத்தர் கீழே ஒருத்தர் கீழே சேர்க்கலாம். அதே போல வந்து ஃப்ரெண்ட்ஸ் சேர்க்கிறோன்னா ஒருத்தர் கீழே ஒருத்தர் கீழே சேர்க்கலாம். ஒரு கம்பெனில வேலை செய்யறோம், கூட வேலை செய்யறவங்க இருக்காங்க, அவங்கள ஒருத்தர் கீழே ஒருத்தர் கீழே சேர்க்கலாம். ஸோ அவங்க மூணு பேரும் ஒன்னா வேலை செய்வாங்க. இந்த விஷயங்களை நீங்களே வந்துட்டு கொஞ்சம் சூஸ் பண்ணி ஜாயின் பண்ணலாம். அடுத்தது பிரேக்அவே பிளான்ல ஒரு சில டிஸ்அட்வான்டேஜ் இருந்தது. அங்க எல்லாமே வந்து அந்த டிஸ்அட்வான்டேஜ் இருந்தது. அதை கம்பெனி நம்ம கம்பெனி ரெட்டிஃபை பண்ணியிருக்காங்கன்னு சொன்னவா, அது என்னன்னா இப்போ நீங்க பிரேக்அவே பிளான்ல உங்களுக்கு கீழே இப்போ 11% நமக்கு பெர்ஃபார்மன்ஸ் போனஸ், நீங்க 11% ரீச் பண்ணீங்க அப்படின்னாக்கா பிரேக்அவே பிளான்ல ராயல்டி இன்கம் தரமாட்டாங்க. உங்கள் டவுன்லைன் ஒருத்தர் அந்த ஹையஸ்ட் இன்கம் 11% ரீச் பண்ண பிறகுதான் நமக்கு அந்த ராயல்டி வருமானம் தர ஆரம்பிப்போம். பட் வெஸ்டேஜ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா உங்களுடைய டவுன்லைன் 11% வர வரையும் நீங்க வெயிட் பண்ண வேண்டாம். உங்க டவுன்லைன் டீம் வந்து 5%, 8%, 10% இருக்கலாம். பட் நீங்க ஒட்டு மொத்தமா சேர்ந்து நீங்க 11% வந்துட்டாலே நமக்கு இந்த ராயல்டி வருமானமான பிரான்ச் டைரக்டர் போனஸ் கம்பெனி தராங்க. ஸோ எந்த கம்பெனியுமே இப்படி கொடுக்க மாட்டாங்க. அங்கே அந்த பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் ஸ்டாப் ஆன பிறகுதான் கொடுக்கவே ஆரம்பிப்பாங்க. பட் இங்கே உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் ஸ்டாப்பே ஆயிருக்காது. கீழே இருக்கிறவங்க 5-8 இருக்கலாம். பட் ஒட்டு மொத்தமாக நீங்கள் 11 வந்துட்டாலே நமக்கு ராயல்ட்டி வருமானம் தர ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ இந்த அக்குமுலேட்டிவாக 11% நம்ம 5,500 ரீச் பண்ணிட்டோம். இப்போ ரீச் பண்ண பிறகு இங்கே பிரான்ச் டைரக்டர் போனஸுக்கு குவாலிஃபை பண்ணணும். இந்த குவாலிஃபை பண்றதுக்கு கம்பெனில வந்து ஒரு மினிமம் குவாலிஃபிகேஷன் கேட்கறாங்க. ஸோ அந்த மினிமம் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா ஒரு 2001 நம்ம ஒட்டுமொத்த டீம்ல இருந்து நம்ம பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். பிளஸ் நம்முடைய செல்ஃப் பிவி ஒரு 40 பண்ணணும். இந்த 2001 அப்படின்றது இன்னைக்கு இந்தியாவில் சராசரியா ஒரு 60,000 ஒரு 65,000 பிசினஸ் நம்ம ஒரு குழுவை உருவாகியிருக்கோம் அப்படின்னா ஒரு 60,000 பிசினஸ் அப்படின்றது ஈஸியா பண்ணக்கூடியது தான். அதை தான் மினிமமா கம்பெனி கேட்கறாங்க. ஸோ அப்போ இந்த 2000 நம்ம பண்ணாதான் குவாலிஃபைட் ஃபார் த பிரான்ச் டைரக்டர் போனஸ். அதுலேயே நீங்க ஃபர்ஸ்ட் மாசம் தான் குவாலிஃபை பண்றீங்க, ஃபர்ஸ்ட் டைம் குவாலிஃபை பண்றீங்க. இந்த பாயிண்ட்டை கொஞ்சம் கரெக்டாக கவனிச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அதுவும் இன்னைக்கு வந்து குவாலிஃபிகேஷன்றது ரொம்ப ஈஸியாக எல்லாரும் பண்றோம். அதனால இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு உங்க டீம் இப்படி டவுன்லே போயிட்டே இருக்கு. இப்போ இந்த டீமு 10% இருக்கிறாங்க இந்த டீமோட எஃபோர்ட் மூலமா. இப்போ நீங்களும் அதர் லைன்ஸை டெவலப் பண்ணி 11% நீங்க ரீச் ஆயிட்டு 2001 நீங்க பண்றீங்க அப்படின்னாக்கா யூ ஆர் குவாலிஃபைட் ஃபார் த பிரான்ச் டைரக்டர். இதுல எந்த டவுட்டும் இல்லை. இப்போ அதே ஃபர்ஸ்ட் டைம் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா உங்க லைன்ல இந்த இதுதான் ஃபர்ஸ்ட் மந்த், இந்த லைன் 11% ரீச் ஆயிட்டாங்க குமுலேட்டிவா, இவங்க ஒரு 500 பண்றாங்கன்னு வச்சுப்போம். நீங்க மத்த டீம்ல இருந்து ஒரு 1,500 பண்ணிருக்கீங்க. ஸோ நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். சப்போஸ் இந்த டீம் வந்து நம்ம ஒரு 1,000 பண்றாங்க, நம்ம அதர் லைன்ல இருந்து ஒரு 1,000 பண்ணிருக்கோம். இப்போ 2001 நீங்க பண்றீங்க, உங்க செல்ஃபி வேலை சேர்த்து பண்றீங்க அப்படின்னா இந்த கேஸ்ல நீங்க குவாலிஃபைடா? இது இஃப் இட் இஸ் ஃபர்ஸ்ட் டைம், கரெக்டா புரிஞ்சுங்க, முதல் முறையா இருந்ததுன்னா யூ ஆர் நான் குவாலிஃபைடு. கம்பெனி என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா மார்க்கெட்டிங் பிளான் பிரகாரம் ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்க்ளூசிவ் பிவி ஷுட் பி 2001 பிவி. இந்த எக்ஸ்க்ளூசிவ் பிவி அப்படின்றது என்னன்னா அதர் தென் த 11% லைன், 11% இல்லாம மற்ற லைன் மூலமா வரக்கூடிய பிவி தான் வந்து எக்ஸ்க்ளூசிவ் பிவி. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம குவாலிஃபை பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு கீழே இருக்கக்கூடிய லைன் 11% வரத்துக்கு முன்னாடி நம்ம பிரவுன்ஸ் குவாலிஃபை பண்ணிடணும். அப்படி இந்த லைன் 11 வந்துருச்சு அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அதர் லைனை 1,800 பண்ணி அந்த மாசமே நம்ம சில்வர் டைரக்டராகவே டைரக்டா குவாலிஃபை பண்ணலாம். புரியுதுங்களா? ஸோ
எக்ஸ்க்ளூசிவ் பிவி ஷுட் பி 2001 பிவி. அது வந்து 11% இல்லாத லைன் வந்துட்டு எக்ஸ்க்ளூசிவ் பிவின்னு சொல்லுவோம். ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் குவாலிஃபிகேஷனுக்கு அதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். ஸோ இங்கிருந்து நமக்கு பிரான்ச் டைரக்டர் போனஸ் கம்பெனியோட ஒட்டுமொத்த டர்ன் வந்து ஒரு 4% ஒதுக்கி பிரான்ச் டைரக்டர் மட்டும் கொடுக்குறாங்க. அடுத்தது சில்வர் டைரக்டர். நம்ம குழுவில் நம்ம கீழே ஒரு பிரான்ச் டைரக்டர் வரும்போது நம்ம 1800 சைடு வால்யூம் பண்ணும்போது நமக்கு சில்வர் டைரக்டர் அப்படின்ற ஒரு அந்தஸ்து வந்து இங்கே வந்து டிராவல் ஃபண்ட் ஒரு 5% ஒதுக்கி தராங்க. ஸோ சில்வர் டைரக்டர் அண்ட் அபவ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜனவரி மாதம் போகக்கூடிய ஏஷியன் ட்ரிப்புக்கு வந்து எலிஜிபிள். ஃப்ரெண்ட்ஸ் இங்கேயும் ஒரு பெனிஃபிட் என்னென்னா, இதே பிரேக்அவே பிளான் இருக்கக்கூடிய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனியில் நீங்கள் ஒரு தடவை ஃபாரின் டூர் போயிட்டீங்க அப்படின்னா, அடுத்த ஃபாரின் டூர் போனோம் அப்படின்னாக்கா நீங்கள் அடுத்த லெவல் அப்கிரேட் பண்ணணும். இல்லை அப்கிரேட் பண்ணல அப்படின்னாக்கா உங்களை ட்ரிப்பு கூப்பிட்டு போக மாட்டாங்க. பட் வெஸ்டேஜில் அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அடுத்த ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரிப்பு போயிட்டீங்க, சில்வராக இருக்கீங்க. சப்போஸ் அடுத்த வருஷம் ட்ரிப்புக்கும் நீங்கள் சில்வராகவே இருக்கீங்கன்னு வச்சுப்போம், ஒரு உதாரணத்துக்கு. அப்போவும் ட்ரிப்புக்கு போகலாம். ஸோ எத்தனை முறை வேணாலும் நம்ம ட்ரிப்புக்கு போகலாம். அப்போ இது இது வந்து அட்வான்டேஜ் இந்த பிசினஸ்ல. நீங்க ஒன்ஸ் குவாலிஃபை பண்ணிட்டீங்கன்னா அந்த ட்ரிப்புக்கு எத்தனை இருந்தாலும் போகலாம். ரைட். ஸோ நம்ம குழுல சில்வர் டைரக்டர் ஆயிட்டிங்க அப்படின்னாக்கா ஒரு 14% கம்பெனியோட ஒட்டுமொத்த டர்ன்ஓவர் வந்து பிசினஸ் பில்டிங் போனஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில்வர் டைரக்டருக்கு மேல இருக்கிறவங்க கொடுப்பாங்க. இந்த பிசினஸ் பில்டிங் போனஸ் அப்படின்றது நம்ம குழுல யாருமே டைரக்டர் இல்லை அப்படின்னாக்கா 6%. ஒரு டைரக்டர் வந்தாருன்னா 5, 4, 3, 2, 1, 0.5, 0.5 இப்படி கீழே போக 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 பர்சன்டேஜ் கம்மி ஆகிட்டே போகும். ரைட். ஸோ நம்பர் ஆஃப் டெப்த்துக்கு ஏற்றப்பில் இப்போ இதை பார்க்கும்போது யூனி லெவல் பிளான் போல இருக்கும். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் மீட்டிங் இந்த மீட்டிங் ஆரம்பிக்கும் போது யூனி லெவல் பிளான் காமிச்சேன். இந்த யூனி லெவல் பிளான்ல கீழே கீழே போக போக கம்மி ஆகிட்டே போகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் சொன்னேன். ஸோ இதுவும் அதே போல் தானே இருக்கு. கீழே கீழே போகும்போது யூனி லெவல் பிளான் போல் தானே இருக்கு. பட் ஃப்ரெண்ட்ஸ் அதனாலதான் வெஸ்டேஜ் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இங்க டைனமிக் கம்ப்ரஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணிருக்காங்க. இந்த டைனமிக் கம்ப்ரஷன் அப்படின்றது என்னன்னா, நம்ம நான் குவாலிஃபைட் பீப்புள் இருக்காங்கல்ல, நமக்கும் நம்மளுடைய டீம்ல இருக்கக்கூடிய நான் குவாலிஃபைட் பீப்புளுடைய பாயிண்ட் டில் குவாலிஃபைட் டைரக்டருடையும் அதை கம்ப்ரஸ் பண்ணிப்ப எடுத்துப்பாங்க. சரி, ஃபார் உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஆக்டிவான லீடர், உங்களுக்கு கீழே ஏபிசிடி இருக்காங்க. இப்போ டி தான் வந்து ஒரு ஆக்டிவான லீடர், 7000 பண்ணுறாரு. இப்போ ஏபிசி வந்துட்டு நான் குவாலிஃபைட், அவங்க அவங்க லெவலை வந்து மார்க்கெட்டிங் பிளான் பிரகாரம் குவாலிஃபை பண்ணலை. ஸோ இது நான் யூனி லெவல் பிளான்ல காமிக்கும் போது கீழே கீழே போகும்போது நீங்கள் இவரோட வந்து ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு 2% தான் கிடைக்கும். டி வந்து வேலையே செய்யலை, அவருக்கு 6% கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். பட் ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்டேஜ் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இப்போ நம்ம டீம்லயே நமக்கு தெரியும், நம்ம ஜாயின் பண்ற ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ற பீப்புள் வேலை செய்ய எல்லாருமே வேலை செய்வாங்கன்னா தெரியாது. நம்முடைய நல்ல குவாலிட்டியான லீடர் வந்து உங்களுக்கு 5வது டெப்த்லயோ 10லயோ 20லயோ கூட 10 பேர் 20 பேருக்கு கூட ஒருத்தர் வரலாம். அப்போ இன் பெட்வீன்ல யாராவது வேலை செய்யல அப்படின்னா, நம்ம அவங்களுடைய பாயிண்ட் எல்லாமே வந்து கம்ப்ரஸ் ஆகி கீழே யாரு குவாலிஃபை பண்றாங்களோ அவர் வரையும் கிராஸ் கம்ப்ரஸ் ஆயிடும். உதாரணத்துக்கு இந்த 1400, 1000, இந்த 500 பிளஸ் ஒரு 7000. இப்ப நமக்கு பிளான் பிரகாரம் இந்த 7000க்கு 2% தான், பட் இவங்க எதுவுமே குவாலிஃபை ஆகல. அதனால என்ன ஆகுதுன்னா, இந்த நான் குவாலிஃபைடோடைய பாயிண்ட் எல்லாத்தையும் கம்ப்ரஸ் பண்ணி இந்த 7000த்தையும் சேர்த்து உங்களுக்கு 10,000 ஜிபிவிக்கு குரூப் பிவிக்கு 2% பதிலாக 5% கொடுத்துருவாங்க. புரியுதுங்களா? அப்போ வெஸ்டேஜோடைய பிளான் பிரகாரம் வேலை செய்யாதவங்க சம்பாதிக்க முடியாது, வேலை செய்யறவங்க சம்பாதிக்கலாம். சப்போ ஒருத்தர் ஜாயின் பண்ணிட்டாரு, அவர் வேலை செய்யலை, அவருக்கு கீழே ஒரு நெட்ஒர்க் நல்லா போயிட்டு இருக்கு, அதனால அவருக்கு பணம் வருமானு பாத்தீங்கன்னாக்கா 10 பைசா கூட வராது. அவரு வந்து மார்க்கெட்டிங் பிளான் பிரகாரம் குவாலிஃபை பண்ணாருன்னா தான் அவருக்கு பணம் போகும். அவரு கீழே இருக்கிற டீம் வந்து வேலை செய்யுது, நான் எதுவுமே வேலை செய்யலை, எனக்கு பணம் வரும்னு நினைச்சாருன்னா கண்டிப்பா வராது. ஸோ அதனாலதான் இங்க வந்து டைனமிக் கம்ப்ரஷன் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணி, யாரு சிஸ்டம் பிரகாரம் மார்க்கெட்டிங் பிளான் பிரகாரம் வேலை செய்யறாரோ அவருக்கு அதிகபட்சமான பெனிஃபிட் கொடுக்கணும் அப்படின்றதையும் கம்பெனி மேக் ஷூர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம பிளான்லயே நமக்கு நல்லா, ஐ மீன் சிஸ்டத்துல ஒரு சில பேர் இடையில இருக்கிறவங்க வேலை செய்யாத இருப்பாங்க. ஸோ அந்த பீப்புளுடைய பாயிண்ட் எல்லாமே கம்ப்ரஸ் பண்ணி குவாலிஃபைட் பாயிண்ட் வரையும் உங்களுக்கு கம்ப்ரஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் லெவல்ல வந்துடும். ரைட். அட்வான்டேஜ். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா லீடர்ஷிப் போனஸ்.
ஃப்ரெண்ட்ஸ் இந்த லீடர்ஷிப் போனஸ் அப்படின்றது வெஸ்டேஜில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணம். இன்னைக்கு லீடர்ஸ் உடைய போனஸ் எல்லாமே போய் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எல்ஓபி அப்படின்றது தான் மிகப்பெரிய பணம். இந்த எல்ஓபி அப்படின்றது ஒரு ரோல்அப் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரோல்அப் சிஸ்டம்ன்றது என்னன்னா, ஸோ நம்ம குழுவில் ஒருத்தர் எல்ஓபி வாங்கும் போது அவரு மேல இருக்கிற அப்ளைனுக்கும் எல்ஓபி கொடுத்தாகணும். ஸோ அப்போ இந்த ரோல்அப் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா அப் டு கம்பெனி, அதுக்கு மேலே மேலே இருக்கிறவங்களை வரையும் இந்த ரோல்அப் ஆகி போயிட்டே இருக்கும். ஸோ மினிமம் கேரண்டின்றது எல்லாருக்குமே இருக்கும்ன்றத இந்த லீடர்ஷிப் போனஸில் மேக் ஷூர் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த லீடர்ஷிப் போனஸ் அப்படின்றது நம்ம குழுவில் ஒரு லைனில் 5625 பாயிண்ட் பண்ணும்போது நமக்கு லீடர்ஷிப் போனஸ் அப்படின்னு சொல்லிட்டு 16% கம்பெனிலேருந்து நமக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இந்த லீடர்ஷிப் போனஸ் நமக்கு குவாலிஃபை ஆகணும் அப்படின்னா மினிமம் சில்வர் டைரக்டர்ன்ற லெவலில் இருக்கணும், ப்ளஸ் நமக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு லைனில் இருந்து 5625 பாயிண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ அப்போது நம்ம வந்து எல்ஓபி அப்படின்றதுக்கு அச்சீவ் பண்ண ஆரம்பிப்போம். ரைட், ஸோ நமக்கு நம்ம கீழே இருக்கக்கூடிய குழு 5625 பாயிண்ட் பண்ணும்போது நமக்கு எல்ஓபின்ற போனஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நம்ம குழுவில் கீழே நிறைய பேர் எல்ஓபி வாங்கும்போது நமக்கு மல்டிபிள் எல்ஓபி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வெஸ்டேஜில் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த மல்டிபிள் எல்ஓபின்றது பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய பணம். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு டைமண்ட் டைரக்டர்ன்ற லெவலில் இருக்கீங்க, உங்களுக்கு கீழே ஏன்ற ஒரு டீமில் ஸ்டார் டைரக்டராக இருக்காங்க, மூணு பேர் ஸ்டார் டைரக்டர் இருக்காங்க, மூணாவது டெப்த்தில் வந்து 5625 பாயிண்ட் பண்ணுறாங்கன்னா இப்போ உங்களுக்கு ஏ கிட்டேருந்து ஒரு மினிமம் கேரண்டி 5625 PV ப்ளஸ் அவருடைய எல்லா சைடு வால்யூமும் உங்களுடைய எல்ஓபி பாயிண்ட் தான். கீழே இருக்கக்கூடிய இந்த 2000, 2200, 3200, 3000 இது எல்லாமே உங்களுடைய எல்ஓபி பாயிண்ட் தான். இப்போ மல்டிபிள் எல்ஓபி நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இது ஒரு உதாரணத்துக்கு ஒரு லைன்ல இருந்து போட்டிருக்கோம். இப்போ இது ஒரு லைன் போல பி கீழே மூணு பேர், இவர் கீழே மூணு பேர், எத்தனை பேர் வேணா, இது மூணு தான் இல்லை, அவரு டைமண்டா இருக்கலாம், கிரௌனா இருக்கலாம், அதுக்கு மேல கூட இருக்கலாம், அத்தனை பேர்கிட்ட வந்து நமக்கு எல்ஓபி பணம் வரும். ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அப்போ ஹியூஜ் பெரிய வருமானம் எங்க இருக்குன்னா எல்ஓபியில தான் இருக்கு. இப்போ எல்ஓபி நமக்கு வேணும் அப்படின்னாக்கா நமக்கு கீழே இருக்கக்கூடிய டீம்ல இருந்து 5625 பாயிண்ட் வரணும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சொல்லுங்க, விச் இஸ் த பெஸ்ட் வே ஆஃப் ஜாயினிங், கீழே கீழே ஜாயின் பண்ணலாமா இல்லை வித்தில் ஜாயின் பண்ணலாமா? இப்போ உதாரணத்துக்கு நீங்க வித்திலேயே ஜாயின் பண்றீங்க நிறைய பேர் அப்படின்னாக்கா எந்த லைனுமே வந்து பிரவுன்ஸ் குவாலிஃபை பண்றதுக்கு கஷ்டம். அதே டைம்ல உங்களுக்கு டெப்த்ல டீம் போனாதான் ஈஸியா பிரவுன்ஸ் குவாலிஃபை பண்ணுவாங்க, ஈஸியா வந்துட்டு நமக்கு எல்ஓபி போனஸா வர ஆரம்பிக்கும். ரைட், இப்போ எத்தனை பேரு மாசம் மாசம் பொருளை நான் வந்து சேல்ஸ் பண்ணி லட்ச லட்சமா சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அது முடியுமா? கண்டிப்பா முடியாது. சப்போ பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் மூலமா மாசம் மாசம் லட்ச ரூபாய் சம்பாதிக்க முடியுமா? அதுவும் முடியாது. அப்போ ரீட்டைல் ப்ராஃபிட் பொருளை சேல்ஸ் பண்ணி சம்பாதிக்க முடியாது, பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் மூலமாவும் சம்பாதிக்க முடியாது. ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் போனஸ்ன்றது ஒரு நாள்ல ஒரு நாள் ஸ்டாப் ஆயிடும். 11% கீழக்கிறவர் வந்துட்டாலே அது ஸ்டாப் ஆயிடும். அப்போ இது ரெண்டுத்துலயும் கிடையாது. இப்போ பெரிய பணம் எங்க இருக்கு அப்படின்னாக்கா ராயல்டி வருமானம், தலைமுறை தலைமுறையா வாங்கக்கூடிய ராயல்டி வருமானத்துல தான் பெரிய பணம் இருக்கு. இப்போ பெரிய பணம் ராயல்டி வருமானத்துல இருக்குதுன்னா நம்ம டீம் என்ன பண்ணணும்னா எந்த அளவுக்கு கீழே ஸ்ட்ராங் பண்றோமோ, கீழே லீடர்ஸை உருவாக்கி டெப்த்ல ஸ்ட்ராங் பண்றோமோ அப்போ எல்ஓபி நமக்கு வர ஆரம்பிக்கும். இப்போ எல்ஓபி மல்டிபிள் எல்ஓபி தான் இன்னும் பெரிய பணம். மல்டிபிள் எல்ஓபி வரணும்னா நமக்கு கீழே கீழே நம்ம டீம்ல நிறைய பேரை எல்ஓபி வாங்க வைக்கணும். அப்போ நீங்க நிறைய பேரை எல்ஓபி வாங்க வைக்கணும் அப்படின்னா டீமை வந்து இப்போ வித்தில் எடுத்துட்டு போலாமா டெப்த்தில் எடுத்துட்டு போலாமா? கீழே கீழே தான் ஃப்ரெண்ட்ஸ் டெவலப் பண்ணணும். ஸோ அப்போ வித்தில் பொறுத்தவரையும் ஒரு லிமிட் எடுத்துக்கோங்க இனிஷியல் ஆரம்பத்தில், அதுக்கப்புறமா டீமை வந்து கீழே 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 டெவலப் பண்ணி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் பண்றோமோ அவ்வளோ நமக்கு செக்யூரிட்டியான வருமானம் உண்டு. ரைட், ஸோ ஜாயின் பண்ணும்போது மோர் ஃபோக்கஸ் வந்து எல்ஓபி போனஸுக்காக ஃபோக்கஸ் பண்ணணும்னா டெப்த்தில் போகிறது தான் சரியான மெத்தட். ஸோ இப்போ ரெண்டு பேரும் நம்ம குழுவில் பிரவுன்ஸ் டைரக்டர் அப்படின்ற லெவல் வரும்போது நம்முடைய சைடு வால்யூம் 1500 பாயிண்ட் இருந்தால் போதும் நம்ம வந்துட்டு கோல்டு டைரக்டர் அப்படின்ற லெவல் வந்துடுவோம். அண்ட் நம்ம குழுவில் மூணு நபர்களை பிரவுன்ஸ் டைரக்டர் ஆக்கும்போது நம்முடைய சைடு வால்யூம் 1000 பாயிண்ட் இருந்தால் போதும் நம்ம ஸ்டார் டைரக்டர்ன்ற லெவல் வந்துடும். அண்ட் இங்கிருந்து கம்பெனி நமக்கு கார் ஃபண்ட் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இங்கே ஒரு வாரத்தை நம்ம பார்க்கலாம், கண்டினியூஸ்லி மெயின்டைன் ஃபார் 3 months அண்ட் குவாலிஃபைட் ஃபார் லைஃப். அது என்னங்க லைஃப் ஃப்ரெண்ட்ஸ்? இந்த பிரேக்அவே பண்ணக்கூடிய கம்பெனி எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா
நீங்க எப்பெல்லாம் இந்த லெவல் கார் ஃபண்டுக்கான லெவல் மெயின்டைன் பண்றீங்களோ அப்போ கார் ஃபண்ட் கொடுப்பாங்க. பிஸ்னஸ் அப்ஸ் அண்ட் டவுன், மேபி ஒரு 3 மாசம் 6 மாசம் பொறுத்து ஒரு லைன் குவாலிஃபை ஆகலன்னு வச்சுங்களேன், மற்ற கம்பெனிலாம் கார் ஃபண்ட் கொடுக்க மாட்டாங்க. பட் வெஸ்டேஜ் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒரு தடவை குவாலிஃபை பண்ணிட்டீங்களா உங்க லைஃப் டைமுக்கு கார் ஃபண்ட் கொடுப்போம். அதனாலதான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா 16 வருஷத்துல 5000 பேருக்கு மேல கார் வாங்கியிருக்காங்க, அண்ட் லக்ஸரி கார் மட்டுமே 300 பேருக்கு மேல வாங்கியிருக்காங்க. ஸோ நம்ம எம்டி கௌதம்பாலியோட ஒரு ட்ரீம் என்னன்னா ஒரு கார் புக் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கம்பெனியை ஒரு கார் புக் போட்டு ஒரு பெரிய அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இதுவரை கிட்டத்தட்ட 30 வருஷமா இந்தியாவில் நடந்துட்டு இருக்கு. எத்தனையோ மல்டி நேஷனல் கம்பெனிஸ் இன்னைக்கு இங்க இருக்கு. ஏதாவது ஒரு கம்பெனில கார் புக்குன்னு ஒன்று போட்டிருப்பாங்களா? இல்ல. காரணம் என்னன்னா அத்தனை பேர் கார் அங்க வாங்கல. 16 வருஷத்துல 5000 பேருக்கு மேல கார் வாங்கியிருக்காங்க, அதுக்காக ஒரு கார் புக் போட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கொடுத்து அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்க ஒரு நிறுவனம் அப்படின்னா வெஸ்டேஜ் ஃப்ரெண்ட்ஸ். அது போல ஒரு நிறுவனத்துல நம்ம எல்லாருமே இருக்கோம். அண்ட் நம்ம கீழே ஒரு 4 நபர்களை பிரான்ச் டைரக்டர்ன்ற லெவல் வரும்போது, இப்போ நம்ம டைமண்ட் டைரக்டர்ன்ற லெவல் வரும், நம்முடைய சைடு வால்யூம் 500 பாயிண்ட் இருந்தா போதும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைடு வால்யூம் நீங்க பாக்கலாம், லெவல் அப்கிரேட் ஆக சைடு வால்யூம் கம்மியாயிட்டே வரும். அப்போ இந்த டைமண்ட் டைரக்டர் அப்படின்ற லெவல் வந்த பிறகு நம்ம கம்பெனில கொடுக்கக்கூடிய இன்னொரு ஃபாரின் ட்ரிப் ஆகஸ்ட் மாசம் நடக்கக்கூடியது. ஸோ ஆகஸ்ட் மாசம் ட்ரிப் வந்து டைமண்ட் அபவ் மட்டும்தான் வந்து அதுக்கு எலிஜிபிள். ஸோ டைமண்ட் டைரக்டர் அபவ் ட்ரிப் வந்து ஆகஸ்ட்ல இருக்கும். ரைட். நம்ம குழுல ஒரு 6 நபர்கள் குவாலிஃபை பண்ணும்போது நம்ம கிரவுன் டைரக்டர்ன்ற லெவல் வந்துருவோம். ஸோ இங்கிருந்து நமக்கு வீடு வாங்குறதுக்கான பணம் இந்த நிறுவனத்தில் தராங்க. ஸோ அகைன் கண்டினியூஸ்லி மெயின்டைன் ஃபார் 3 மந்த்ஸ் அண்ட் குவாலிஃபைட் ஃபார் லைஃப். ஸோ இதே தான், நீங்க கார் ஃபண்டும் ஹவுஸ் ஃபண்டுக்கு மட்டும் 3 மாசம் மெயின்டைன் பண்ணி 4வது மாசத்துல கம்பெனி நமக்கு அந்த ஃபண்டை கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அண்ட் ஒரு 12 நபர்கள் நம்ம டீம்ல ஜாயின் பண்ணி அவங்க பிரான்ச் டைரக்டர் லெவல் வரும்போது நம்ம எலைட் கிளப் போனஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விதமான போனஸ், இதுல அதிகபட்சமாக மேக்சிமம் கேப்பிங் இருக்கு. கேப்பிங் என்னன்னா ஒரு மாசத்துக்கு இந்த ஒரு போனஸ்ல மட்டுமே அதிகபட்சமாக 20 லட்சம் ரூபாய் வரையும் கேப்பிங் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மாதத்துக்கு. ரைட். அண்ட் வெஸ்டேஜ்ல இன்னைக்கு 9 வகையான வருமானங்கள் இருக்கு. இந்த 9 வகையான வருமானங்கள் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம லெவலும் அதுக்கேற்ற போல அப்கிரேட் பண்ணிட்டே போகணும். ஸோ இந்த பிசினஸ்ல நம்ம எத்தனை வருஷம் இருக்கிறோன்றது முக்கியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த பிசினஸ்ல நம்ம என்ன லெவல்ல இருக்கோம், எப்படி வருமானம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம லெவலை அப்கிரேட் பண்ண. உதாரணத்துக்கு நீங்க இந்த பிசினஸ்ல இனிஷியலா ஜாயின் பண்ணும்போது உங்களுடைய லெவல் வந்துட்டு ஒன்லி இமிடியட் ப்ராஃபிட், அந்த ரீட்டைல் ப்ராஃபிட்ல இருக்கும், இப்போ வருமானம் கம்மியா இருக்கும். அடுத்தது என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஒரு 2 பேர் 3 பேரை ஜாயின் பண்றோம் ஒரு டீம் அப்படின்னாக்கா, இப்போ அங்கிருந்து நமக்கு பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ அப்போ நம்ம ரீட்டைல் ப்ராஃபிட்டு பிளஸ் பெர்ஃபார்மன்ஸ் போனஸ், அப்போ இன்னும் கொஞ்சம் வருமானம் அதிகமாகும். அடுத்தது நீங்க பிரவுன்ஸ் குவாலிஃபை பண்றீங்க அப்படின்னாக்கா ராயல்ட்டி வருமானத்துக்குள்ள உள்ள என்ட்ரு ஆகும். இன்னும் வருமானம் அதிகமாக வரணுமா, நம்ம சில்வருக்கு போகணும். இப்போ சில்வருக்கு போகும்போது டிராவல் ஃபண்ட் வரும். இப்போ இன்னும் வருமானம் அதிகமாக வரணுமா, அப்போ நமக்கு கீழே இருக்கக்கூடிய லைனை எல்ஓபியா மாத்தணும், அப்போ எல்ஓபி போனஸ் வரும். ரைட். இப்போ இன்னும் அதிகமாக வரணும் வருமானம், இப்போ என்ன பண்ணணும்னா ஸ்டார் டைரக்டரா குவாலிஃபை பண்ணணும். இப்போ ஸ்டார் போனா கார் ஃபண்டு சேர்ந்து வரும், கிரவுன் போனோம் அப்போ ஹவுஸ் ஃபண்டு சேர்ந்து வரும். ஸோ இப்படி தான் வந்து நம்முடைய போனஸை நம்ம அதிகப்படுத்தணும் அப்படின்னா, நம்ம லெவலும் அப்கிரேட் பண்ணணும், அதே டைம்ல உங்களுடைய வால்யூம் பிஸ்னஸ் வால்யூமும் அதிகப்படுத்தணும். பிக் வால்யூம் ஈக்குவல் டு பிக் மணி. ஸோ பெரிய பணம் எங்க இருக்கு அப்படின்னா, பெரிய லெவல்ல வால்யூமை கிரியேட் பண்ண தான் பணம் பெரிய லெவல்ல இருக்கு. அதுக்கு நம்ம லெவலையும் நம்ம கரெக்டா அப்கிரேட் பண்ணிட்டே இருக்கணும். ரைட் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ட்ராங் ஸ்ட்ரக்சர் இஸ் த ஸ்ட்ராங் பிஸ்னஸ். இந்த நெட்ஒர்க்கை எப்படி டெவலப் பண்ணணும், இப்போ ஒரு ஸ்ட்ராங்கான டீம் கரெக்டான ஸ்ட்ரக்சர்ல இருந்தால் தான் இன்கம் நமக்கு வந்து பெரிய லெவலில் வரும். ஒரு சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, வித் வைஸ் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அவங்களுடைய டைரக்டில் நிறைய பேர் சேர்த்துருப்பாங்க, 10 பேர் 15 பேர் 20 பேர் கூட சேர்த்துருவாங்க. ஆனால் அது அப்படியே மல்டிப்ளிகேஷன் ஆகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகாது, டூப்ளிகேட் ஆகாது. ஸ்ட்ராங் வித்து வீக் டெப்த்து, டெப்த்து வந்து வீக்காக இருக்கும், அது சரியான ஸ்ட்ரக்சர் அல்ல. அதே போல ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா வித் மேல வந்து ரொம்ப கம்மியா 3 பேர் 2 பேர் தான் சேர்த்துருப்பாங்க, வீக் வித்து. கீழே வந்து பாத்தீங்கன்னாக்கா நல்ல லீடர்ஸ் வந்துட்டு இருப்பாங்க, அவங்க டைமண்டாவோ கிரௌனாவோ அவங்க ஸ்ட்ராங் ஆகிட்டு இருப்பாங்க. இப்போ மேல வித் வீக்கா இருக்கு, ஸ்ட்ராங்கான டெப்தா இருக்கு அப்படின்னா அதுவும் சரியான நெட்ஒர்க் இல்லை. இப்போ நெட்ஒர்க்ல எப்படி பணம் கரெக்டா வரும் அப்படின்னா,
strong width, strong depth. அப்ப ஈக்குவலா டீம் எடுத்துட்டு போணும். அப்ப ரெண்டுமே பேரலலா போகும்போது தான் நமக்கு வந்து சூப்பரா கரெக்டான டீம் அது. அப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது எங்க அப்படினா பவர் ஆஃப் 6. கரெக்ட்டா ஞாபகம் வச்சுக்கோ பவர் ஆஃப் 6. தி பவர் ஆஃப் 6 அப்படிங்கறதுடைய பெனிஃபிட் இன்னைக்கு நம்ம கம்பெனியே வந்து பாத்தீங்கனா ஸ்பெஷல் கன்சிஸ்டன்சி ஆஃபர்னு ஒன்னு கொடுத்திருக்காங்க. தி ஸ்பெஷல் கன்சிஸ்டன்சி ஆஃபர் என்னன்னா நம்ம குழுல நம்ம ஜாயின் பண்ணி நம்மளுடைய டைரக்ட்ல 6 பேர் 100 பிவி பண்ண வைக்கும் போது அந்த மாசமே நமக்கு கம்பெனி வந்து 2500 மதிப்புள்ள ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஸ்பெஷல் கன்சிஸ்டன்சி ஆஃபர். அப்போ ஏன் கம்பெனியே வந்து இந்த 6 பேரை சேர்க்க சொல்லியிருக்காங்க, ஏன் 7 பேர் இல்லை, ஏன் 8 பேர் இல்லை? காரணம் என்னன்னா இந்த 6 பேருன்றது பவர் ஆஃப் 6 கரெக்டாக நம்ம டூப்ளிகேட் பண்ணோம் அப்படின்னாக்கா கிரவுன் டைரக்டர்ன்ற லெவல் வரலாம். ஸோ கம்பெனிலேருந்து நமக்கு எந்த விதமான சைடு மெயின்டெனன்ஸும் இல்லை. ஸோ எல்லா விதமான போனஸும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுதான் அதுதான் பவர் ஆஃப் 6 வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றது. ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் 6x6 டூப்ளிகேஷன் டீமை 6 6 6 6 வரவங்க, நீங்க 6 பேர் ஜாயின் பண்றீங்க, வரவங்க ஒவ்வொருத்தரும் 6 6 பேர் அப்படியே வந்து மல்டிபிளிகேஷன் பண்றோம் அப்படின்னா அமேசிங் டீம். ஸோ இப்போ நீங்க 6 பேர் ஜாயின் பண்றீங்க, 6 பேர்கிட்ட இருந்து முதல்ல நான் பிசினஸ் பில்டிங் போனஸ் மட்டும் காமிக்கிறேன், ஃபர்ஸ்ட் 5% கிடைக்கும். இதே 6 6 36 பேர்கிட்ட இருந்து 4%, 36 பேர் 6 6 பண்றாங்க 214 3%. இது அப்படியே பாத்தீங்கன்னாக்கா உங்களுடைய 5th 8th டெப்த்ல 1,679,616 பேருகிட்ட இருந்து 0.5%. அப்படியே இன்னொரு டெப்த் டூப்ளிகேட் ஆச்சுன்னா கொஞ்சம் கணக்கு போட்டு பாருங்க, மிகப்பெரிய பணம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது பிசினஸ் பில்டிங் பண்ணிட்டோம், இதே பாயிண்ட் என்ன பாயிண்ட் எடுக்கிறீங்களோ அதே பாயிண்ட்டுக்கு டிராவல் ஃபண்டு கிடைக்கும், அதே பாயிண்ட்டுக்கு கார் ஃபண்டு கிடைக்கும், ஹவுஸ் ஃபண்டு கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு எவ்வளவு பெரிய பணம் இருக்குன்னு பாருங்க. எல்ஓபி ஃப்ரெண்ட்ஸ், எல்ஓபி மிகப்பெரிய பணம் இன்னைக்கு வெஸ்டேஜில். இந்த பிஸ்னஸ் பில்டிங் போனஸ் அப்படின்றது ஃபஸ்ட்டு யாருமே டைரக்டர் இல்லாத லைன்லேருந்து வர்றது 6%. ஒரு டைரக்டர் இருந்தாருன்னா ஒரு டெப்த்து கீழே போச்சுன்னா 5, அப்புறம் 4 3 2 1 பர்சன்டேஜ் கம்மியாகிட்டே போகுது. எல்ஓபியை பொறுத்த வரையும் ஃபஸ்ட்டு டெப்த்து 3 டெப்த்துக்கு வந்து 5%, ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு டெப்த் வரையும் 5%, அப்புறம் 4th டெப்த்லேருந்து தான் 4%, அதுக்கப்புறமா 3%. அப்போ எல்ஓபியில் மிகப்பெரிய பணம் இருக்கு. மார்க்கெட்டிங் பிளான பிரகாரம் எந்த அளவுக்கு எல்ஓபி டீமை கிரியேட் பண்ணுறோமோ அவ்வளோ பெரிய பணம் ஃப்ரெண்ட்ஸ். சப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட 6 6 மல்டிபிளிகேஷன் பண்ணும்போது 7,766 பேர்கிட்ட 5th டெப்த்லேருந்து 3% கிடைக்கும். ஸோ அப்போ கிட்டத்தட்ட 216 பேர்லேருந்து 5% கிடைக்கும். அப்போ 216 பேருடைய சைடு வால்யூமும் உங்களுக்கு போனஸ். அப்போ அவ்வளோ பணம் இன்னைக்கு எல்ஓபியில் இருக்கு. ஸோ பிஸ்னஸ் வந்துட்டு மொபைல் ஆப் இருக்கு, மொபைல் ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு வி கேன் டூ இட் இன் ஆன்லைன். ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பிஸ்னஸ். ஸோ ஃபோக்கஸ் மோர் ஆன் த ஆன்லைன்ல. ஆல்வேஸ் ரிமெம்பர் வெஸ்டேஜ் சிஸ்டம். ஸோ இந்த சிஸ்டத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க, அண்ட் சிஸ்டத்துக்குள்ள டீம் உள்ள கொண்டு வாங்க. கன்சியூம் த ப்ராடக்ட், ஷேர் த ப்ராடக்ட், மேக் எ லிஸ்ட், இன்வைட் த பீப்புள், ஷேர் த ஆப்பர்ச்சுனிட்டி, டீம் ஒர்க் அண்ட் ஃபாலோ. இந்த சிஸ்டத்தை ரெகுலராக ஃபோக்கஸ் பண்ண அப்படின்னாக்க நிச்சயமாக ஜெயிச்சிடலாம். Thank you everyone.